அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் திருச்சிராப்பள்ளியில் பெட்டவாய்த்தலை சர்க்கரை ஆலையை அரசே எடுத்து நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து கொண்டே இருக்கின்றது. இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க திருச்சி மாவட்ட செயலர் ஐலை சிவசூரியன். வணக்கம். வணக்கம். தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா முழுவதுமே விவசாயிகள் தங்கள் உரிமைக்காக போராடி வருவது அனைவருமே அறிந்த ஒரு விஷயம்தான். அந்த வகையில் காவேரி பாயும் டெல்டா பகுதியான நம்மளோட திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் கரும்பு வாழை போன்ற விவசாயம் செய்வது வழக்கம். அது மட்டுமன்றி இங்கே நம்ம கரும்பை வந்து புகழூர் பாரி சர்க்கரை ஆலையில் அவங்க அந்த கரும்புகளை விற்றதும் வழக்கமாக இருந்தது. ஆனால் தற்பொழுது அந்த ஆலையானது மூடப்பட்டு இருக்கின்றது. இந்த நிலையில் தான் விவசாயிகள் வந்து அரசு ஏற்று நடத்த வேண்டும் என்று சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஐயா வணக்கம். திருச்சி மாவட்டத்தில் அந்தனூர் ஒன்றியத்தில் பட்டவாத்தலையில் பாரி சர்க்கரை ஆலை பல ஆண்டுகளாக செயல்பட்டு வந்தது. இந்த ஆலையை நம்பி அந்தனூர் ஒன்றியத்தில் பட்டவாத்தலை சிறுகமணி பெருகமணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியிலும் குளித்தலை மாவட்டத்தில் வந்துட்டு இன்னுங்கூர் நச்சலூர் அதே போல் பல்வேறு கிராமங்களில் வந்துட்டு பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்களில் கரும்பு சாகுபடி நடைபெற்று வந்தது. இந்த கரும்பு சாகுபடி செய்த விவசாயிகள் பட்டவாய்த்தலையில் இயக்கி வந்த பாரி சர்க்கரை ஆலையை நம்பியே தான் சாகுபடி செய்தார்கள். அவர்களோடு தான் ஒப்பந்தமும் செய்து கொண்டார்கள். இப்போ திடீரென கடந்த ஓராண்டு காலமாக அந்த பட்டாயத்தில் சர்க்கரை ஆலையை மூடிவிட்டு எல்லா பாகங்களையும் போலூர் கரூர் மாவட்டத்தில் உள்ள போலூர் சர்க்கரை ஆலையை கொண்டு போயிட்டாங்க. இப்போ இந்த விவசாயிகள் கரும்பை அங்கே அறுவடை செய்து அனுப்புவது என்று சொன்னால் போக்குவரத்து மற்ற எல்லா வகையிலும் அவர்கள் பெரும் சிரமப்பட வேண்டியிருக்கின்றது. இன்றைக்கு கரும்பு விற்கிற விலைக்கு இவர்கள் இவ்வளோ தூரம் அலையும் போது தாக்கு பிடிக்காத விஷயம். எனவே மூடப்பட்ட ஆலையை தமிழக அரசே ஏற்று நடத்தி அந்த விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை. குறிப்பாக நம்ம தமிழகத்தில் என்ன எடுத்தோம்னாக்க வர வர கரும்பு உற்பத்தி என்பது ஆண்டுக்கு ஆண்டுக்கு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ இந்த மாதிரி விவசாயிகளை அலை கழித்தோமானால் இது மேலும் மேலும் குறைந்து கரும்பு உற்பத்தி என்பது தமிழகத்தில் வெகு வளைவில் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அந்த விவசாயிகளை பாதுகாக்க விதத்திலும் அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்த விதத்திலும் இந்த ஏரியாவில் பட்டாளத்தலையில் மூடப்பட்ட சர்க்கரை ஆலையை மீண்டும் திறக்க வேண்டும் அல்லது தமிழக அரசை ஏற்று நடத்த வேண்டும் என்பதுதான் விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இப்போ வந்து கரும்பு டன்னுக்கு அரசு நிர்ணயித்த தொகைங்கிறது எவ்வளவு? 2800. 750. ஆனால் அதே இது பாரி சர்க்கரை ஆலையில் 2333 ரூபா மட்டும்தான் தராங்கன்னா வந்து ஒரு பிரச்சனைகள் வந்து வந்தது. ஏன் இந்த பாரி சர்க்கரை ஆலையை மூடினாங்க? என்ன அவங்க மூடுறதுக்கான காரணம் நிர்வாக வசதிக்காண்டி மூடி இருக்கலாம், அதை பற்றி சொல்லலை. ஆனால் விவசாயிகள்ட்ட எந்த கருத்து கருப்பும் கேட்கலை. அதே போல் வந்துட்டு எனக்கு பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு சர்க்கரை ஆலையுமே அரசு நிர்ணயித்த விலையை கொடுப்பதில்லை. குறிப்பாக அரசு நிர்ணயித்த விலையோட ஒரு டன்னுக்கு ரூபாய் 300-350 கூடுதலாக கொடுக்க வேண்டும் என சொல்லி மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் உத்தரவு போட்டாங்க. இதில் ஒரே ஒரு சர்க்கரை ஆலையை தவிர மற்ற எல்லா தனியார் சர்க்கரை ஆலைகளும் அந்த தொகையை கொடுக்க மறுத்து விட்டது. ஆனால் அரசும் அதை பற்றி கண்டுகொள்வதில்லை. விவசாயிகள் கோரிக்கை வச்சு போராட்டம். விவசாயிகளுக்கு வந்துட்டு பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கரும்பு உற்பத்தி செஞ்சு கொடுக்க வேண்டிய பாக்கி பார்த்த பணம் இருக்கிறது. அது நிலுவைத் தொகையில் இருந்துக்கிட்டே இருக்குது. அது விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் வழங்க வேண்டுமென சொல்லி கரும்பு உற்பத்தியாளர் கரும்பு விவசாயிகள் தொடர்ந்து அரசை போராடி வருகிறார்கள். கடந்த மாதம் கூட தமிழ்நாடு தொலைவில் சென்னையில் ஒரு போராட்டம் நடந்துச்சு. ஆனால் தொடர்ந்து போராடி தான் வராங்க. இதுக்காண்டி அவர்கள் இந்த உற்பத்தியை இழக்க தயாராகில்லை. அந்த உற்பத்தி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அரசு கூடுதலாக கவனம் செலுத்தி ஒவ்வொரு முறையும் அவர்கள் வெட்டின கூலியை 15 நாளுக்குள்ளே கொடுக்கணும்னு அரசு உத்தரவு இருக்குது. இருந்தாலும் 5 வருஷக்கணக்கில் கூட போட்டுடுறாங்க. அந்த குறிப்பிட்ட காலத்தில் வழங்குவதற்கும் அரசு அறிவித்த ஊக்கத்தொகையை விவசாயிகளுக்கு கிடைப்பதற்கும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகத்தை பொறுத்த மாட்டிலும் கரும்பு உற்பத்தி என்பது வர வர ஆண்டுக்காண்டு குறைந்து கொண்டே வருகிறது. இதை ஈடுகட்டக்கூடிய அளவிற்கு உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய அளவில் அரசினுடைய திட்டங்கள் இருக்க வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ இந்த இந்த பாரி சர்க்கரை ஆலை வந்து மூடப்பட்டதுனால திருச்சியில் விளையக்கூடிய கரும்புகளை இப்போ என்ன பண்ணுறாங்க, எங்கே கொண்டு போகிறாங்க? இல்லை, அதான் அந்த ஏற்கனவே இங்கே இந்த கம்பெனியை நம்பி
அந்த கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. ஆமா, நாங்க உங்களெல்லாம் வெட்டுவோம் சொல்லிட்டு. சரி, இவர்களெல்லாம் வந்து கரூர் மாவட்டத்துல போரூர் சக்கரவாளி இருக்குல்ல, அங்கே வந்து பாரிதான் வச்சு நடத்துது. அங்கேதான் கொண்டு வர சொல்லி அவங்க உத்தரவு போடுறாங்க. இப்ப விவசாயிகள் இங்க இருந்து எங்களுக்கு பட்டாளத்தில் சிறுகமன்லேருந்து பட்டாளத்தில் வந்து எங்களுக்கு 3 கிலோமீட்டர். இப்போ நாங்கள் கரூருக்கு போனோம்னாக்கா ஏற்காலம் 80 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்குது. அப்போ எங்களுக்கு அலைச்சல் மற்ற இதெல்லாம் போகுது, வண்டி வாடகை கூட வருது, மற்ற எல்லாமே கூட வருது. இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ இந்த போக்குவரத்து கணக்கு, உற்பத்தி செலவு, இதனால் விவசாயிகளும் பெருத்த நஷ்டம், கடுமையான நஷ்டம் வரும். ஏன்னா அதை வந்து நிலையில் விவசாயிகள் பெருத்த நஷ்டம் அடையக்கூடிய நிலையில் அரசு என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் இப்போ வந்து தனியார் பாரி சர்க்கரை ஆலை மூடிட்டாங்க. இப்போ அரசு என்ன செய்யணும்? ஏன்னா புகழூர் சர்க்கரை ஆலை இருக்கு, 80 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்னு கோரிக்கை வைக்கணும்? இப்போ விவசாயிகள், அந்த சுற்றுவட்டார விவசாயிகள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கனாக்க, எங்களுக்கு அந்த ஆலையை திரும்பி நடத்தணும், அல்லது அரசே ஏற்று நடத்தணும். இல்லைன்னா அதுகால் வரைக்கும் எங்களுக்கு திருச்சி மாவட்டத்தில் காட்டூர் சர்க்கரை ஆலை இருக்குது, கோத்தாரி, அங்கே கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு அனுமதி வழங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா நாங்கள் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு அவங்களோட அந்த ஒப்பந்தத்தை மீறி இங்கே போனோம்னாக்கா விவசாயிகள் மீது ஒரு அவதூறான பேர் வரும். அதனால் எங்களுக்கு வேண்டாம், பக்கத்தில் கோத்தாரி கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு அரசு அனுமதி வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே என்னன்னாக்க, அந்த ஆலையை செயல்படுத்துவதற்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை தான் எடுக்கணும். ஏன்னா அது வந்து சுற்று வட்டாரத்தில் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே வரதை கொண்டு போயிட்டு, இங்கே கொண்டு போனாலும் எங்களுக்கு 30-40 கிலோமீட்டர் தேவைப்படும், அங்கே கொண்டு போனாலும் 80 கிலோமீட்டர் தேவைப்படும். அதனால் மூடின ஆலையை செயல்படுத்தணுங்கிறது எங்களோட கோரிக்கை. விவசாயிகள் காப்பாற்றப்பட வேண்டும், அவங்க இந்த கரும்பு விவசாயத்தை காப்பாற்ற வேண்டும். நலிவடைந்து கொண்டே இருக்கிறது, நாளுக்கு நாள் வந்து கரும்பு விளைச்சல் குறைந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்க ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தோம் போனால், நம்ம இந்த பாரி சர்க்கரை ஆலை மூடியது மிகப்பெரிய காரணமாக இருக்கின்றது. அதையே நாங்கள் கரும்பு விவசாயம் செய்தால் கூட கரூர் மாவட்டத்தில் 80 கிலோமீட்டர் தொலைவிற்கு சென்று தான் நாங்கள் விற்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. இதை மாநில அரசு கருத்தில் கொண்டு திருச்சிராப்பள்ளி பெட்டவாய்த்தலையிலேயே அந்த பகுதியை ஒன்று அரசு ஏற்று நடத்த வேண்டும், அல்லது இந்த நிறுவனமே நடத்த வேண்டும் என்பது விவசாயிகளின் ஒட்டுமொத்த குரலாக இருக்கின்றது. இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள amirtham24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கரும்பு விவசாயத்தை, சர்க்கரை ஆலையை திருச்சி பெட்டவா தலையிலேயே ஆலையை நடத்த வேண்டும் என்று எடுத்துரைத்த தமிழ்நாடு விவசாயிகள் சங்க திருச்சி மாவட்ட செயலர் அகில சிவசூரியனுடன் விஜயகுமார்.